ஹலோ கைஸ், வெல்கம் டு ரோனிக்ஸ் கேமிங். நான் உங்கள் ஜெய்சூர்யா. நம்ம இனிமேல் பார்க்க போகிறது என்னென்னா, அன்ரியல் என்ஜின் எப்படி வந்து கேம்ஸ் க்ரியேட் பண்ணலாம், அது எப்படி வந்து அன்ரியல் என்ஜினில் கேம்ஸ் மூவிஸ் எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது, அதெல்லாம் எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், எப்படி கற்றுக்கலாம்னு சொல்லி சொல்லி கொடுக்க தான் போகிறேன். நான் ப்ரொஃபஷனலான்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லி ப்ரொஃபஷனலாக கிடையாது, அப்படி சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் ஆன்லைனில் உங்களோட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நீங்கள் அன்ரியல் என்ஜின் வேணும்னா எபிக் கேம்ஸை போய் நீங்கள் ப்ரௌசரில் போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு எபிக் கேம்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க, அதுதான் ஃபஸ்ட் ப்ரொசீஜர். இதுக்கப்புறமா செகண்ட் ப்ரொசீஜர், இன்ஸ்டால் பண்ணி அக்கௌண்ட்லாம் வச்சுட்டு வந்துட்டிங்கன்னா இங்கே அன்ரியல் என்ஜின்குள்ளே போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே செலக்ட் பண்ணிட்டு லைப்ரரி போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட அன்ரியல் என்ஜின் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் இதை கற்றுக்க முடியும். அதனால் ஃபஸ்ட்டு இப்போ அன்ரியல் என்ஜின் 5.3.2 வந்து நான் சொல்லி கொடுக்குறக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டைமில் வந்து ஆல்ரெடி 5.4.2 வந்திருக்கு, ஆனால் புது பீட்டாஸ் யூஸ் பண்ணுறதுனால ஒரு சில பிரச்சனைகள் வரும், அதனால தான் இது இப்போதைக்கு தவிர்த்துருக்கோம். நீங்கள் ஒன்ஸ் டவுன்லோட் பண்ண இதை வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு எங்கே ஒரு ஒரு 40 GB ஸ்டோரேஜ் மினிமம் இருக்கிற இடமா பார்த்துக்கோங்க. உங்கள் சிஸ்டத்தில் மினிமம் 40 GB ஸ்டோரேஜ் இருந்தால் தான் இதை இன்ஸ்டால் பண்ண முடியும். அது இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 40 GB இருந்தால் நல்லாயிருக்கும். மற்ற எல்லாம் சொல்லி கொடுக்குறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சொல்லி கொடுக்குறதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு. உங்களுக்கு டவுன்லோட் பண்ண கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் எக்கச்சக்கமாக இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. ஆண்ட்ராய்டு இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம இப்போதைக்கு பிசி தான் பார்க்குறோம், அப்புறமா ஆண்ட்ராய்டு பார்ப்போம். இதில் இருக்கிற ஸ்டார்டர் கண்டென்ட், டெம்ப்ளேட் அண்ட் ஃபியூச்சர் பேக், அப்புறம் என்ஜின் சோர்ஸ், இதெல்லாம் தான் முக்கியம். இதை வந்து உங்களால் டீசெலக்ட் பண்ண முடியாது, இதுதான் முக்கியமான விஷயம். 4 components இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ஒரு சில ப்ளக்இன்ஸ் எல்லாம் இருக்குது, அது நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு சொல்லுவேன் எந்த மாதிரிலாம் பண்ணலான்னு. சரி, இப்போ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி ப்ராஜெக்ட் ஒரு இது ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணலான்னா, அங்கே லான்ச் கொடுத்தீங்கன்னா பண்ணாகும். ஃபஸ்ட்டு அன்ரியல் என்ஜின் உங்களுக்கு ஒரு சில ப்ராம்ப்ட்ஸ் எல்லாம் கேட்கும், அப்போ நெட் கூட கனெக்ட் பண்ணுமான்லாம் கேட்கும். அதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணிங்கன்னா தான் இது மற்ற இதெல்லாம் டவுன்லோட் ஆகும். இதை நம்ம மினிமைஸ் பண்ணிப்போம். இதுதான் நார்மல் இன்டர்ஃபேஸ். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேம்ஸு, ஃபிலிம்ஸ் அண்ட் வீடியோஸு, ஆர்கிடெக்சருக்கு தேவையான டெம்ப்ளேட்லாம் இருக்கும். இந்த டெம்ப்ளேட்லாம் பேசிக்காக உங்களுக்கு தேவைப்படுற எல்லா விஷயமும் ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்கும் அந்த டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நம்ம கேம்ஸ் டெம்ப்ளேட் போய்ப்போம். நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா 3rd-person டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்டாக, ஏன்னா அதான் இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். மற்ற எல்லா இதையும் கூட கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மற்ற இதெல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை 1st-person கூட கம்பேர் பண்ணிங்கன்னா 1st-personல நம்மளால் செக் பண்ண முடியாது ஒரு சில விஷயத்த. எக்ஸாம்பிள் சொல்லணும், கொல்யூஷன்லாம் செக் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம அதுக்கு தனியாக கொல்யூஷன் வந்து கண்ணுக்கு தனியாக வைக்கிற மாதிரி இருக்கும் இருக்கிறதுலாம். அதனால் நம்ம இப்போதைக்கு 3rd-person ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது போய்க்கும் அதே மாதிரி நிறைய பேர் இங்கே ப்ளூ பிரின்ஸஸ் C++ன்னு இருக்குது, இதில் ப்ளூ பிரிண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. C++ நீங்கள் அப்புறமா வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம், உள்ளே போய்ட்டு பிரச்சனை இல்லை. குவாலிட்டி ப்ரீசெட், இது வந்து உங்களோட சிஸ்டம் வீக்காக இருந்ததுனா மட்டும் ஸ்கேலபிள் கொடுத்துக்கோங்க. வீக்குன்னா ஒரு கிராஃபிக் கார்டு இல்லாமல் ப்ராசஸரில் ரன் பண்ணுறோம், இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸில் தான் ரன் பண்ணுறீங்கன்னா இந்த இது கொடுத்துக்கலாம், இந்த ஸ்கேலபிலிட்டி இல்லைனா மேக்ஸிமம் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே ஸ்டார்டர் கண்டென்ட் மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க, இது தேவைப்படும் நம்ம கிளாஸுக்கு. அதே மாதிரி இப்போ வந்தது ரேட் ரேசிங் பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் உள்ளே போயிட்டு அப்புறமாவும் எனேபிள் பண்ணிக்கலாம், இப்போவும் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை, ஒரு மிட் ஸ்பெக்கோ இல்லை லோ ஸ்பெக் பிசி யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை டிசேபிள் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் பண்ணலாம்.
இல்லை ஓரளவுக்கு ஹையாக என்னோடய பிசி ஓரளவுக்கு 60 FPS-லாம் நிறைய கேமில் கொடுக்க முடியும், பிரச்சனை இல்லை. ஹை செட்டிங்ஸ்லனா என்னையே பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள். ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ்க்கு ஃபோனிக்ஸ் ஃபேமிலி, இங்கே ரோனிக்ஸ் ஃபேமிலின்னு கொடுத்துருக்க ரீசன் என்னென்னா, உங்களுக்கு இங்கே அது மட்டும் இல்லாமல் ரோனிக்ஸ் ஃபேமிலின்னு கொடுத்துருக்கல, இங்கே ஆக்சுவலாக அண்டர் ஸ்கோர் கொடுத்துருக்க ரீசன் என்னென்னா, அன்ரியல் என்ஜினில் ஸ்பேஸ் உங்களுக்கு எடுத்துக்காது, ஸ்பேசஸ் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் எப்போவும் அண்டர் ஸ்கோர் தான் அதுக்கு பதிலாக இதாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லொக்கேஷன் இங்கே எடுத்து வச்சுப்போம். ஓகே, எடுத்து வச்சுப்போம் க்ரியேட். அதே மாதிரி ஒரு 40 GB ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. இது வந்து இந்த கம்பைல் ஆகுறது வந்து ஒவ்வொரு சிஸ்டம்க்கும் டிஃபர் ஆகும். இது மெயினாக இது சிபியூ ரிலேட்டட் ஸ்டெப்ஸ் தான் இந்த கம்பைலிங் திங்ஸ் எல்லாம். இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் கொடுக்கும்போது ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது புதுசாக வந்து நீங்கள் ஒரு இம்போர்ட்டோ எக்ஸ்போர்ட்டோ பண்ணாமல் வேறு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து இதுக்கு கொண்டு வர்றீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஃபியூச்சர் டிசேபிள் பண்ணுறீங்க இல்லை எனேபிள் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் இது திரும்பி அந்த மாதிரி கம்பைலிங் சைடு ஸ்லோட் ஆகும். ஃபஸ்ட்டு எல்லாத்தும் சேர்ந்து நீங்கள் ரேட் ட்ரேசிங் ஆன் பண்ணுறதா இருந்தாலும் ஆஃப் பண்ணுறதுலாம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கம்பைலிங் சைடஸ் எல்லாம் ஆகும். இதுவரையும் பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் நிறைய வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது ஆக்சுவலாக Part 1 மட்டும்தான். இனி வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு இனி அன்ரியல் என்ஜின் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இருந்தீங்க, நல்லா இனியும் நல்லா கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இனியும் வீடியோஸ் வேணும்னா கம்பைல் ஆகிட்டுருக்கு. எவ்வளோ நேரம் இருப்பான்னு தெரியலையே. எப்போது அதே மாதிரி நீங்கள் எடுத்த உடனே கேம் வந்து ஃபுல்லாக ஒரு பெரிய AAA கேமோ இல்லை ஒரு RDR 2 இல்லை RDR 1 GTA அந்த மாதிரி கேம்லாம் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் இதாக இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங் எடுத்ததுமே வெளியே போகிற மாதிரி ஆயிரும், ரொம்ப ஒரு ப்ரோக்கனான மாதிரி. ஒரு சின்ன கேமாக இருந்தாலும் அதை வந்து ஃபுல்லாக எப்படி கரெக்டாக பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகிறது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். எடுத்ததுமே பெரிய கேம் தான் பண்ணணும்னா கடைசியில் எதுவுமே வரலன்னு சொல்லி தலையில் துண்டை போட்டு தான் உட்காந்தாகணும். அதனால் பார்த்துக்கோங்க, எப்பவும் ஃபஸ்ட்டு வந்து சின்னதுலேருந்து ட்ரை பண்ண வரமையாக அப்போ ஈஸியாக இருக்கும். ரொம்ப பெரிய ப்ராஜெக்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு டைமும் பத்தாமல் போயிடும், அவுட் புட் கிடைக்கிறதுக்கு டைம் ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு எதுவுமே ஒரு நீங்கள் எதுவுமே பண்ணாத மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருப்பீங்க. ரொம்ப நாள் ஆகிட்டு ஒரே இதிலே நின்றுட்டுருக்கிற மாதிரி, செவத்துலேயே போய் முடிக்கிட்டுருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுவீங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரிலாம் எனக்கு ஆகிருக்கு, அதனால சொல்கிறேன். நீ லோட் ஆகிட்டுக்கு, இந்த ப்ரிப்பேரிங் ஷீட்ஸ் இது ஃபுல்லாக லோட் ஆகி முடியட்டும். மேனேஜ் ப்ளக்இன்ஸ், இந்த ப்ளக்இன்ஸ் கான்செப்டுக்கும் வருவோம் முன்னாடி. இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் எல்லாம் இருக்கும். இந்த வீடியோ ஆக்சுவலாக ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ, இதுக்கு அடுத்த வீடியோவிலேருந்து ஃபுல்லாக உங்களுக்கு கிளாஸஸ் வரும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிளாஸ் வீடியோஸ் தான் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோவுக்கு 1000 லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இது உங்களுக்கு வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுப்பேன். நான் உங்கள் ஜெய் சூர்யா சைனிங் ஆஃப்.